பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் டைனிங் ஹாலில் உட்காந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்குது. அப்போ ஷெரின் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து முந்தா நேத்து வந்த டாஸ்க்ல 100% என்னோட அட்டென்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷெரின் அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் வனிதா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வனிதா வந்து ஒவ்வொருத்தவங்களையும் போய் ஆப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கொஞ்சம் தர்ஷன் கடுப்பாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வனிதாக்கா என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பேச விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவரோட கருத்தை பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாரையும் விட ஷெரின் தான் வந்து அந்த பில்லோவில் வந்து டிசைன்லாம் அதிகமாக போட்டுட்டு இருந்தா. ஆனால் ரிஜெக்ட் பண்ண தலகாணி எல்லாமே அக்கா போட்ட தையல் தான் அப்படிங்கிற மாதிரியும் தர்ஷன் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வனிதா விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி டைம் உங்கள் எல்லாருக்கும் ஏன் இந்த கொஸ்டின் வருது, உங்கள் எல்லாருக்கும் வேறு ஏதாவது வெட்டி முறிக்க வேலை இருந்தால் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சம்மந்தமே இல்லாமல் வனிதா பேசி கோவப்பட்டு இருக்காங்க. அதுக்கு சாண்டி ஒரு கருத்தை சொல்கிறாரு, தர்ஷன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் யார் சொல்கிறதையும் வனிதா கேட்குற மாதிரியே தெரியல. அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க பேசுறதை பார்த்துட்டு சேரனே கடுப்பாயிட்டாரு. எவ்வளோ நேரம் கேட்கறது வனிதா, நீ எங்களை பேச விட மாட்டேங்கிற, நாங்களாம் முட்டாள மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சேரன் வந்து ஒரு கட்டத்தில் கடுப்பாயி கத்துறாரு. சேரன் கத்துனதுக்கப்புறமா மற்ற ஹவுஸ்மேட்ஸும் அவரை கப்பிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. வனிதாவும் எதுவுமே பேசலை. ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இப்போ என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒன்றா சேர்ந்து இப்போ வனிதாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது எல்லாரோட கருத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஆனால் வனிதா கிட்ட அந்த பழக்கம் ஆரம்பிச்சதே கிடையாது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேசதான் கரெக்டு, அவங்க பேச நியாயம்ன்றிருப்பாங்க. இந்த விஷயத்தை கவின் கூட அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி விஷயத்தை தான் இப்போ வந்து வனிதாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷெரின் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தர்ஷன் பேச வராரு, தர்ஷனை பேச விட மாட்டுறாங்க. சாண்டி பேசுறதுக்கு முன்னாடி அவர் வாயை அடைக்கிறாங்க. இதனால தான் கடுப்பான சேரன் எங்களை பேச விட அங்கே முட்டாள மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் கோபத்தை வெளிப்படுத்திட்டாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சண்டை வரும் அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சண்டைக்கு வனிதா ஒரு காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போ இந்த சண்டை வந்தாலும் கவின் லாஸ்லேயே வச்சு தான் வரும். ஆனால் இப்போ வந்து வனிதாவால் வந்திருக்குது, அதுவும் அவங்களோட டார்கெட் வந்து தர்ஷன் ஷெரின் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஷெரின் கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதால இந்த டாஸ்கில் ஷெரின் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி வனிதா வாதாடுறாங்க போல இருக்கு. ஸோ ஷெரினுக்கு சப்போர்ட்டாக தர்ஷன் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சொந்த டீமுக்குள்ளேயே நீ தான் நல்லா பண்ண, நான் தான் நல்லா பண்ண அப்படிங்கிற அடிச்சுக்கிறாங்க. இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு சாண்டி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பேசாமல் பாத்ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலாச்சி விட்டுறாரு. அப்போ தான் வனிதா கோவப்பட்டு உனக்கு அப்படின்னா வெட்டி முறிக்க வேலை தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ நாள் அதிகமாக கோவப்பட்டு பேசாத சேரன் அவர்களையே இந்த டிஸ்கஷனில் கோவப்படுத்தி பார்த்துட்டாங்க. ஸோ வனிதா ஒரு ஆள் ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டையும் ரவுண்டு கட்டணும்னு நினச்சி வந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இப்போ அவங்களுக்கு தெரிய வர்றதால எந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸும் விட்டு கொடுக்காம இப்போ வனிதாவை டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. கண்டிப்பாக அது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டினோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.